நாட்டிலே மேடையிலே பேசும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன்னா, சினிமாவிலையும் நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறது பார்த்துட்ருக்கேன், மேடையில் நான் பேசும்போது தப்பு தப்பாக தான் பேசுவேன். இந்த படத்தை பற்றி இன்னொன்று பேசுகிறது வேண்டியதில்லை, எல்லாருமே நல்லா பேசிட்டாங்க. படத்தை நீ ஓரளவுக்கு படத்தோட ஸ்னீக் பீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, அப்போ இவ்வளோ கொஞ்சம் பார்த்ததெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு. அது இது வந்து ஆக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒரு நடிக்கணுங்கிற ஆசையை விட்டு இல்லாமல் இது ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட், ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கும்போது அது ஒரு டியூட்டி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஃபீல் இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் மைன் அண்ட் அன் ஆக்டர் டு பிரிங் தட் ஹிஸ்டரி டு த பப்ளிக். அதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணதில் அந்த சந்தோஷம்தான் முக்கியமாக எனக்கு. இது நமக்கு வந்து படம் மலையாள மொழியில் இப்போ தான் மலையாளம் இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மலையாளம் அந்த லாங்குவேஜ் பேசிட்டுங்க தவிர கேரளாங்கிற ஒரு இடமே இல்லை. டிராவன்கூர், கொச்சி, மலபார் தான் இருந்தது, மத்ராஸ் ஸ்டேட்டு அந்த மாதிரி. இந்த பிரிட்டிஷ்காரங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே சேர்த்து வைத்து கரெக்டாக பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் மலையாளம் பேசுகிற இடம், தமிழ் பேசுகிற இடம், தெலுங்கு பேசுகிற இடம் ஆகிப்போச்சு, தெலுங்கு பேசுகிற இடம் இப்போ ரெண்டாயிடுச்சு. ஆனால் மொழியை மீறி நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்மை ரசிக்கிறதுனா அதுதான் பெரிய விஷயம். இப்போது நம்ம நிறைய படங்கள் பல மொழியில் பார்த்துட்ருக்கோம். இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, தமிழ் படம் பார்க்குறாங்க, தெலுங்கு படம் பார்க்குறாங்க, ஹிந்தி படம் பார்க்குறாங்க. ஆனால் அதை விட அந்த அவர் பேசுகிற மொழியை விட இமோஷன்ஸ் தான் கம்யூனிகேட் ஆகும். இமோஷன் இஸ் யூனிவர்சல், அதுக்கு லாங்குவேஜே கிடையாது. இப்படி பார்த்தா எல்லாம் நிறைய லாங்குவேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஆங்கில பாஷை இருந்ததில்லை. எக்ஸ்பிரஷன்ஸும் இமோஷன்ஸும் நல்ல ஈஸியாக புரியும். இது இந்த படத்தோட ஹிஸ்டரி உங்களுக்கு ஒரு அளவுக்கு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக தப்பு தப்பாக கூட என்ன ஒரு இமேஜ் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் இருந்தாங்க இங்கெல்லாம். அப்புறம் ஆனால் ராமு ரீலாக நல்லா கடங்கி போயிட்டுருக்காங்க இந்த இந்திர விழாவோட, அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இட் ஈஸிலி உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆனால் இது பேசுகிற மொழி ஒரு அளவுக்கு தமிழ்கிட்ட ரொம்ப நெருங்கின லாங்குவேஜ் தான் மலையாளத்துலேயும் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அந்த காலத்து லாங்குவேஜ் பார்த்தோன்னா மலையாளம் கரெக்டான ஒரு மலையாளம், இப்போ இருக்கிற ஒரு ரிஃபைன்டான ஒரு மலையாளம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய தமிழ் வார்த்தைகள் இருந்தது. இந்த அந்த காலத்து ஈவன் போயிட்ரிஸ்லேயே பார்த்தா கூட நிறைய தமிழ் வார்த்தைகள் வருது. அந்த ஈவன் நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தா கூட அப்படி இருக்கும். இது வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பகை, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி கிடையாது. இது என்றைக்கும் நடந்து போன ஒரு விஷயத்துக்காக ரிவெஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியோட கதை. ஃபேமிலியில்னா ஒரு ஒரு மேபி ஒரு 4-5 ஃபேமிலி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இடம். அது கொன்னவர்களும் கொல்லப்பட்டவர்களும் போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பி இவங்களுக்கு ரிவெஞ்ச் முடியலை, முடி பண்ணிகிட்டே இருக்காங்க. வர்றவங்களும் அந்த ஃபேமிலியை பெற்றவங்கள கொண்டுகிட்டே இருக்காங்க, இவங்க செத்துட்டே இருக்கிறாங்க. அது இப்போ அது அது அதோட ஒரு என்ன ஒரு ஒரு மீனிங்லெஸ்னஸ் இருக்கும் இல்லை, அதான் இந்த படத்தோட ஃபிலாசபியே. நம்ம எதுக்கு யாருக்காக கொல்லணும், யாருக்காக சாகணும், ஒரு காரணத்துக்காக சாக வேண்டியதுதான். அதுதான் இந்த படத்தோட ஃபிலாசபி சொல்கிறது, கடைசியாக தான். அப்போ அது வந்து இந்த கரண்ட் டைமுக்கு கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படத்தோட ப்ராமினன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இப்போ இருக்கிறது. மற்றபடி படம் தான் பேசணும், வேறு ஒன்று. நான் ரொம்ப நேரம் யோசித்தேன் அதை என்ன பேசலாம், ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லோரும் பேசிட்டாங்க. கடைசியில் என்ன வச்சுருங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, எல்லோரும் பேசிட்டாங்க. ஆனால் நம்ம அச்சுதம் பேசுனது பைஹார்ட் தான். அவன் கடைசி லாஸ்ட் டைம் பேசும்போது அவனுக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் சொன்னேன் நீ கரெக்டாக கற்றுக்கிட்டு வந்துட்டியான்னு கேட்டேன். கரெக்டாக இருக்கான், பேசி முடிச்சுட்டான். கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணதில் சோரி கூட கேட்டவன். ஆனால் அருமையான ஃபைட் பண்ணியிருக்கான். ஹீஸ் ஃப்ரம் த கலரி, அவனோட ஸ்கூலே கலரி தான். அது ஒரு சைல்டு ப்ராடிஜி மாதிரி. ஹீஸ் மார்வலஸ் இந்த ஃபிலிம். ஒன்லி அஃப்கோர்ஸ் ஈ உன்னைக்கு ஃபைட்டு டைலாக் விட ஃபைட்டு தான் பிடிக்கும். ஆமாம், அந்த மாதிரி உன்னி அதெல்லாம் ஃபைட் இந்த ஒரு ஃபைட்டு படம் கிடையாது, அந்த பேசிஸ் ரிவெஞ்ச் அண்ட் ஆக்ஷன். அதனால் அதோடைய அது அதுக்கான ஒரு இமோஷனல் சப்போர்ட்டு தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸ். அவர் விவேக் சொன்ன மாதிரி என்னோட கதாபாத்திரம் ஒரு சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நானும் ஒரு வாரியர் தான். எப்படிப்பட்ட வாரியருங்கிறது தான் படத்தில் தெரியும். ஆனால் 3 different ரோல், அது எனக்கு இன்னும் புரியலை. என்ன ஒரே ஒரு ரோல் தானே பண்ணியிருந்தேன்.
மேபி ஒரு மூணு ஒரு ரெண்டு பீரியட் இருந்துக்கலாம் அப்படியும் நீங்கள் ஒரு வேளை கூட அண்டர்ஸ்டுட் இட். இது ஒரு தமிழ் படமாக வர்றது தான் நம்ம ராம கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் அவர் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த மொழியெல்லாம் ராம் பேசுகிற மொழி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனால தான் அந்த கற்ற தமிழ் இல்லை என்னது கற்றது தமிழ் தான். அந்த இந்த படத்துலேயே அந்த மாதிரி ரொம்ப பிடிவாதமாக என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். இதை விட பேரம்பு நல்லா இருந்தது, கஷ்டமாக ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஒரு மொழியில் ஏற்கனவே பேசினது எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அவர் அது தமிழுக்கு கொண்டு வர்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். படத்தின் அடிக்கும்போது நம்ம ப்ரொடியூஸ் டைரக்டர் எல்லாம் அவ்வளோ கஷ்டமான மலையாளம் எனக்கு ஈஸியாக இருந்ததுனால அவருக்கு அந்த மாதிரி கஷ்டம் ஒன்றும் கொடுக்கல. டப்பிங்கே நம்ம டைரக்டர் வர்றேன், நம்ம டப்பிங்கெல்லாம் வர்றதே இல்லை. ஆனால் இவரை கூப்பிட்டு நான் வரவழைச்சு என்னோடய சப்போர்ட் பண்ணுறதுக்காக டப்பிங்கில் நிற்க வச்சது என்னென்னா, அவ்வளவு கரெக்டாக இந்த படம் போய் சேரணும். இது ஒரு தமிழ் படம் மாதிரி தான் இருக்கணும், தமிழ் படத்தில் பேசுகிற தமிழ் தான் பேசணும்னு தான். அதனால் அதுக்காக தான் ராம் சார்கிட்ட கேட்டேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக பண்ணி கொடுத்தாரு. இனிமே இட்ஸ் வித் யூ. அந்த அம்பு போயிடுச்சு, நீ எங்கே போய் சேருமோ தெரியாது, நீங்கள் பாருங்கள். சந்தோஷம். பாரத புலா அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் நம்ம சிலப்பதிகாரத்தில் இந்திர விழான்னு ஒன்று நடக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய யவனர்கள் அரபியர்கள் எல்லாரும் அங்கே வந்து இட்ஸ் அ ட்ரேட் ஃபெஸ்டிவல். அது மாதிரி பாரத புலா நதிக்கரையில் கிட்டத்தட்ட ஒரு 800 வருடங்கள் சொல்லாமா, 800 வருடங்களோ இல்லை 1000 வருடங்களோ நடந்திருக்கக்கூடிய ஒரு இந்திர விழா தான் மாமாங்கம். ஒரு 12 வருடத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடியது. சேரமான் பெருமானுங்கிறவர் இஸ்லாமுக்கு மாறி மெக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாட்டில் யார் யாருக்குன்னு பிரித்து கொடுத்துட்டு போகிறப்ப அது வள்ளுவ நாட்டுக்கிட்ட அந்த இடம் இருந்துச்சு. அந்த மாமாங்கம் நடக்கக்கூடிய அந்த தரை, அந்த பாரத புலா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாவாயாங்கிற இடம். பட் அதே சேரமான் பெருமான் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் வந்து யார் வேணாலும் அடித்து பிடிச்சிக்கலாங்கிறப்ப கோழிக்கோட்டை சேர்ந்த சாமுதிரி வம்சத்தினர் வந்து வள்ளுவ நாட்டுக்கிட்டு இருந்து அந்த இடத்தை கைப்பற்றி துரோகத்தால் அவங்க அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் வள்ளுவ நாட்டுக்கு வந்து ஆர்மியில் எதுவுமே இல்லை. ஆனால் வள்ளுவ நாட்டை சார்ந்த ஒரு குடும்ப ஒரு ஊர்லேருந்து அந்த குடும்பத்தை சார்ந்த வீரர்கள் சாவேர்களாக ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் மாமாங்கத்துக்கு கிளம்பி வருவாங்க. அவங்கள்ட்ட ஆர்மி கிடையாது, பெரிய படை கிடையாது, குதிரை கிடையாது, ஆனால் கலரிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து பறக்கும் வித்தை தெரியும். நம்ம அந்த சைனீஸ் படத்துலலாம் பார்த்துருப்போமே, க்ரௌச்சிங் டைகர் ஹிடன் ட்ராகன் எல்லாம் அப்படி பறப்பாங்க. அந்த அளவுக்கு பறக்கும் வித்தை அறிந்த, அதை வந்து கரணம் அப்படின்னு மலையாளத்தில் நம்ம குட்டிக்கரணம், அந்த கரணங்கள் தெரிந்த கலரிகள் கற்றுக்கிட்ட வீரர்கள், ரொம்ப சொற்பமான வீரர்கள், 3 பேர் 4 பேர் தனியாக வந்து ஒரு இராணுவத்திட்ட சண்டை போடுவாங்க. கிட்டத்தட்ட 300 வீரர்கள், நம்ம அந்த எனது 300 பருத்தி வீரர்கள், 300 மாதிரி இல்லை கிளாடியேட்டர்ஸ் மாதிரி. அது அவங்களை வந்து சாவேர்கள்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க வந்தாங்கன்னா எவ்வளோ கடை அந்த சாமுத்திரி உட்கார்ந்துருக்கவரை தொட்டு அவரை கொலை பண்ணுற வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, அதில் செத்தும் போவாங்க. தே ரெடி டு கிவ் தெம் செல்ஃப். அவங்கள சாவேர்கள்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம இதில் கரும்புள்ளிகள் மாதிரி. ஸோ இதுதான் வந்து மாமாங்கத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரலாக போட்டது தான். ஸோ இதனுடைய சுவாரஸ்யம் என்னென்னா, அந்த வீரம் ஒரு மார்ஷியல் ஆர்ட், விடாமல் 12 ஒரு முறை தன் உயிரை பலி கொடுக்க குலப்பெருமைக்காகவும் மானத்திற்காகவும் கிளம்பி வரக்கூடிய வீரர்கள். இப்போ வள்ளுவ நாட்டு வீரர்களை பற்றிய படம் தான் மாமாங்கம் அப்படின்னு சொல்லலாம். மாமாங்கம்னா நம்மளுக்கு தெரியும், 12 ஒருக்க நடக்கக்கூடிய ஒன்று. அப்புறம் இது தமிழ் கதையானா தமிழ் கதையை தான். நான் எப்படி நினைக்கிறேன்னா, சேரநாடு அந்த காலத்தில் தமிழ்நாடு தானே, அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஏன்னா அந்த டைலாக் எழுதுறப்ப எனக்கு நிறைய இடங்களில் வந்து ஐயோ தமிழ் சொல்லே இருக்காது மலையாளம் தானே, நம்ம பயன்படுத்தாமல் விட்ட எல்லா சொற்களையும், எல்லா தமிழ் சொற்களையும் இன்னும் சிறப்பாகவும் அந்த காலத்தில் இந்த கதையும் தொடர்ந்து கேரளாவும் மலையாளமும் பயன்படுத்திகிட்டே இருக்கு. ஸோ என்னவே இது வந்து டப்பிங் பண்ணப்பட்ட படம்னு சொன்னாங்க கூட, தமிழ் எழுதுறப்ப எனக்கு நிறைய வசனங்களை வந்து நிறைய சொற்களை அப்படியே பயன்படுத்த முடிஞ்சுது. இப்போ பாணர்கள்ங்கிற சொல்ல நம்ம தமிழ் சினிமாவில் பயன்படுத்த முடியுமான்னு தெரில. நான் இந்த படத்தில் வந்து ஒரு 4 இடத்துல பாணர்கள்ங்கிற சொல்ல பயன்படுத்தினேன். ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படித்த ஒரு பையனாக எனக்கு வந்து பாணர்கள்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறதுல ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிது. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கேரளாவை சேர்ந்த படம்னு சொல்லாமல், ஒரு கேரளாங்கிற ஒரு தேசம் வருவதற்கு முன்பு இல்லை தமிழ்நாடு இப்படி பிரிகிறதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள ஒரு தென்னிந்தியாவினுடைய ஒரு திராவிடர்களுடைய கதை அப்படின்னு இந்த கதையை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா சிலப்பதிகாரத்திற்குரிய இந்திர விழாவுக்கும் இந்த மாமாங்கத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மொழியிலையும் கூட எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தெரில. ஸோ இன் வே யூ கேன் சே இட்ஸ் ஒரிஜினல் தமிழ் ஃபிலிம் ஆல்சோ. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முழு நீள தமிழ் வாழ்க்கை, இல்லை தமிழினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கத்தில் உள்ள மனிதனுடைய வாழ்க்கைன்னு இதை சொல்லலாம். பட் இந்த விவேக் சார் தேங்க்ஸ் சொன்னார், எதுக்கு இந்த படத்துக்கு வசனம் எழுதினு. பேரன்புடைய ரிலீஸ் அப்போது எப்போது மம்முட்டி சார் வந்து இந்த கதையை இப்படி சொன்னார் எங்கிட்ட, அப்போ அந்த சாவேருங்கிற அந்த வேர்டு வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிது. நீங்கள் அது வந்து அது எப்படி உங்கள் டைலாக் ஒரு பஞ்சு டைலாக்லாம் போட்டிருப்பீங்க, நான் மறந்து அந்த ட்ரெய்லர் என்னது எதை விட பெருசு இல்லை. அது என்ன மலையாள டைலாக் சொல்லுங்கள், எனக்கு தமிழில் வந்துடும்.
அது சாவேரை பற்றி ஒரு டைலாக் இருக்குல்ல, இறப்பதற்காக அடிமையாய் வாழ்ந்து மரிப்பதற்காக பிறந்தவர்கள் இல்லை நாம. சாவேராய் சாவது தான் நமது பாரம்பரியம், இதுதான் சாவேரை பற்றி சொல்லக்கூடிய வரி. ஓகே, அது சொன்னப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மம்முட்டி சார் நீங்கள் டைலாக் எழுதுறியான்னு கேட்டப்ப என்னால் மாட்டேன்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துட்டு நீங்கள் வந்து மாட்டேன்னு சொல்லவே முடியாது இல்லை. மம்முட்டி சார்னு ஒருத்தர் எனக்கு எடுத்துட்டு என்னுடைய ஒரு பிக் பிரதர், மூத்த சகோதரர் மாதிரி கண்டிப்பு அன்பு அக்கறை முரண் கோபம் எல்லாம் உள்ள ஒருத்தர். என்றைக்குமே அவர் சொன்னால் என்னால் வந்து அதை நோம் சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறம் அந்த சாவேறு, அப்புறம் சங்கராமகிருஷ்ணன். எனக்கு சங்கராமகிருஷ்ணன் ரொம்ப நாளாக தெரியும், ஏன்னா உரிமை படத்தினுடைய வசனம், அப்புறம் பேரன்பு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். அப்போ மம்முட்டி சார் வந்து அவர் ஒரு பேலஸ்க்கு நீங்கள் ஏதோ ஒரு லைட் அண்ட் ஷோ பண்ணியிருந்தீங்க மம்முட்டி சார் வாய்ஸ்க்கு உங்களுடைய. அப்போ மம்முட்டி சார் சொல்லிட்டு இருந்தார் இந்த மலையாளத்தை இவர் எவ்வளோ நல்லா எழுதுறாருன்னு இவருடைய டைலாக் சொல்லிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அந்த சங்கராமகிருஷ்ணன் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆசையும் அதுக்கு பின்னாடி இருந்துச்சு. அண்ட் வாஸ் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு ஜஸ்டிஃபை வாட் சங்கர் டிட் இன் மலையாள மூவி. ஸோ அப்படி தான் அது நடந்துச்சு. அண்ட் எனக்கு முதன் முதலாக வந்து நான் இன்னொருத்தருடைய இதுக்கு வசனம் எழுதுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றக்கூடிய அனுபவம், இதெல்லாம் விட எனக்கு டப்பிங் ரொம்ப பிடிக்கும். அது மம்முட்டி சாரோட டப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நிறைய சண்டைகளோடையும் நிறைய நேரங்களோடையும் அது போகும். அண்ட் அவர் வந்து இப்போ தெலுங்குலேயும் அவர் தான் டப் பண்ணியிருக்கார். இப்போ எனக்கு இந்த லா வரவே வராது, நமக்குலாம் இந்த திருநெல்வேலியில் இருந்த யாருக்குமே நாவலை மருந்து தொடர் ஒளி வாழைப்பழம் வரவே வராது. என்ன மீனா சொந்தரம் கரெக்ட் தானே? அப்போ திரும்ப திரும்ப கேட்டிருப்பார் இந்த தமிழ் ஒழுங்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பார். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டு லேர்ன் ஹவு டு ரைட் அ டயலாக் ஃபார் அ டப்பிங் ஃபிலிம். அண்ட் அதை ஒரு ரியலிஸ்டிக்காக, ஏன்னா இந்த படத்தினுடைய வசனத்தில் என்ன பிரச்சனைனா இது ஒரு பாகுபலி மாதிரி முழுக்க முழுக்க வரலாற்று மொழியிலையும் இல்லை, வரலாற்று சொற்கள் இருக்கும், ஆனால் அதை யதார்த்தமாக இப்போ நம்ம பேசுகிற மாதிரியே பேசணுங்கிறது தான் அதனுடைய பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அண்ட் ஸோ ஐ லேர்ன் அ லாட். அப்புறம் ஒரு வரலாற்று படத்தில் எப்படி நம்மளும் ஒர்க் பண்ணிட்டோம், அப்போ இட் கிவ்ஸ் மீ அ கரேஜ் ஆர் அ கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது புஷ் டு டூ அ பீரியட் ஃபிலிம். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் எவ்ரி ஒன் ஃப்ரம் ஆவாங்கம். தேங்க் யூ. மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அம்முக்கா எல்லாருக்கும் என்னோடய ஸ்பெஷல் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாரையும் இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய படம் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, மிக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இது மாமாங்கம் என்றது வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு மிகப்பெரிய திருவிழா. அந்த திருவிழா வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம இதுவரைக்கும் நம்ம ஜென்ரேஷனில் பார்த்ததில்லை. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை சொல்கிற ஒரு கதை வந்து நேரில் பார்க்குறதுக்கு, ஐ மீன் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு முயற்சி கூட இந்த படம். சேர சோழ பாண்டியர் காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம கேரளத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுது இந்த படத்தில். அது மட்டும் இல்லை, ஆதி திராவிட காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம கேரளத்தில் பரணம் பண்ணவங்களோட ஒரு சில பெரியவங்களோட கதையில் ஒரு சின்ன ஒரு எபிசோடு மட்டும்தான் வந்து இந்த படத்தில் ஒரு கதையாக சொல்லியிருக்கோம். அது அந்த சின்ன கதையே வந்து எடுக்கிறதுக்கே முயற்சி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அந்த விதத்தில் நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வேணு சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். மாமாங்கம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் ஸ்டடீஸ்லாம் நாங்கள் எல்லாம் கேரளாவில் படிச்சிருக்கேன். ஆனால் அது வந்து விரைவில் கொண்டு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். அந்த வகையில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய டீம், க்ரூ மெம்பர்ஸ், அதுக்கு பின்னாடி உழைத்த நிறைய பேர் எல்லாமே சேர்ந்த நிறைய கஷ்டப்பாடுகளை வந்து இந்த படத்துக்கு இருக்குது. அதுக்கான பலன் வந்து இந்த படத்தில் கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ 4 பாஷைகளில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுனால மிகப்பெரிய சந்தோஷம் கூட. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வேணு சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கேரக்டர் நம்பி கொடுத்ததுக்கு, இந்த படத்தோட டைரக்டருக்கும் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் உன்னிந்திலின்ற கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்கும் க்ரூ மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மம்முக்கா. மம்முக்காவோட இது என்னோட 3வது படம். இதுக்கு முன்னாடி பரோல், புத்தன் பணம் நடிச்சிருக்கேன். இந்த படத்துலேயும் 3வது வாட்டி நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் அதுலேயும். அண்ட் டெல்லிங் அபவுட் மை கேரக்டர், உன்னிந்திலின்றது வந்து உன்னிமாயாவோட சிஸ்டர் கேரக்டர், தங்கச்சி கேரக்டர் தான். இந்த கேரக்டராக மாறுறதுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணேன். ஒரு 3 மந்த்ஸ் வந்து ப்ராப்பர் டயட், ஒர்க் அவுட், பழைய காலகட்டத்தில் எப்படி அப்சரஸ்கள் தேவதைகள் எல்லாமே வடிவான உடலோடு இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு வசியத்தை உருவாக்குறதுக்காக நான் இந்த கதாபாத்திரத்துக்காக கொஞ்சம் உழைத்திருக்கேன். அதுக்கான பலன் நீங்கள் பாட்டில் பார்த்துருப்பீங்க, மூக்குத்தின்ற சாங்கில். எனக்கு வந்து என்னோடய டான்ஸ் கேலிபர் காமிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட மூக்குத்தின்ற சாங்.
இப்போ ஐ திங்க் ரீசன்ட் இதில் வந்துட்டு மூக்குத்தின்ற சாங் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கும்போது நான் இங்கே கேரளாவில் இல்லை, ஐ மீன் இந்தியாவில் இல்லை, யூஎஸில் இருந்தேன். ஸோ அங்கே வரைக்கும் வந்து இந்த பாட்டு ரீச் ஆகி எல்லாரும் வந்து இதை பற்றி மிகப்பெரிய ஆவலோடு காத்துட்டு இருக்கேன், அண்ட் பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜெயச்சந்திரன் சாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அற்புதமான பாடல்கள் அண்ட் ஹீரோயின் ஓரியன்டாக எடுத்திருக்காங்க. நாலு ஹீரோயின்ஸில் ஒரு ஆளாக நான் இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு இருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து தமிழ் சினிமாவில் தான் அறிமுகமாயிருக்கேன். மலையாளியாக இருந்தாலும் எனக்கு நிறைய அப்ரிசியேஷன் அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் எல்லாமே தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் கிடச்சிருக்கு. ஸோ வந்தவரை வாழ வைக்கும் நம் தமிழ்நாட்டில். நான் இப்போது திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மலையாள படங்கள் எனக்கு தொடர்ந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது, நல்ல கதாபாத்திரத்தை கொடுக்குது. அதனால தான் நடுவில் வந்து மலையாளம் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு அடுத்து வரப்போகிற என்னோடய தமிழ் படம் வந்து காஃபி. கன்னடா மூவி வந்து துரோணா சிவராஜ் சார் கூட பண்ணுற படம். அண்ட் மலையாளம் இதே வாரத்தில் வந்துட்டு தாக்கோல் அப்படின்ற ஒரு மலையாள படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் என்னோட வரப்போகிற படங்களையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கர் ராமகிருஷ்ணன் சாரோட ஸ்கிரிப்டு மிகப்பெரிய அருமையான டைலாக்ஸ். இந்த டைலாக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலில் எல்லாம் வந்து ட்ராமா பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரமேட்டிக்கல் டைலாக்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்கேன். அதில் ஒரு சில ட்ரமேட்டிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில். பட் எனக்கு ஒரு மூவியில் வந்துட்டு நம்ம தூய தமிழ் என்று சொல்கிற மாதிரி அந்த ஓல்டு காலகட்டத்தில் இருக்கும்போது சம்ஸ்கிருதம் கலர்ந்த மலையாளம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து நேரில் அனுபவித்து அது பைஹார்ட் பண்ணி ட்ரமேட்டிக்கல் ஸ்டைலில் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணேன். அண்ட் இந்த கதாபாத்திரம் எனக்கு நம்பி கொடுத்த டைரக்டருக்கும் இன்னொரு வாட்டி அந்த தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் என்டையர் க்ரூ மெம்பர்ஸ், கேமராமேன் மனோஜ் பிள்ளை சார், ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், மோகன்தாஸ் சார், அண்ட் எல்லாரையும் எல்லாரையும் எடுத்து சொல்லிட்டிங்கன்னா எல்லோரும் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படம் வந்து நாலு பாஷைகளில் வர்றதுனால மலையாளத்தில் மட்டும் நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். தமிழ்லேயும் தெலுங்குலேயும் ஹிந்திலேயும் டப்பிங் பண்ணலை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஊரில் இல்லாமல் இருந்ததுனால ஸ்டுடியோ ஒர்க்ஸுக்கு கலந்துக்க முடியல. அதனால் மலையாளம் மட்டும் டப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ படித்து சொல்கிறதுல எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, நடிக்கிறது மட்டும் இல்லை அதில் டப்பிங் கொடுக்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது வந்து இந்த படத்தில், அதுவும் ஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் டைலாக் டெலிவரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்காக கொஞ்சம் பைஹார்ட் பண்ணி லேர்ன் பண்ணி தான் வந்து டப்பிங் கொடுத்தோம். ஸோ எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஓவரால் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. இந்த படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசி பிக்சர் கிடையாது. எல்லோரும் சொன்ன மாதிரி ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் 12 ஏக்கரில் லைவாக செட் போட்டு அதிகமாக கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ் எதுவுமே இல்லாமல் ஈவன் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த லைக் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், உன்னி முகுந்தன் அண்ட் அச்சு எல்லாமே வந்து ரொம்ப லைவாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ப்ராக்டிஸ் அண்ட் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் க்ரூ மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும், டைரக்டர் ப்ரொடியூசர் ஆக்டர் மமுக்கா அண்ட் மை கோ ஸ்டார்ஸ் உன்னி முகுந்தன், பிராச்சி, அச்சு, கனிஹா, அனுசித்தாரா எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணணும். நாலு பாஷைகளில் வருது இந்த படம். ஸோ தொடர்ந்தும் எங்களுக்கு நாளைக்கும் மறுநாளைக்கு எல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல படம் நல்லபடியாக வரவேற்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். தேங்க் யூ ஸோ மச். ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் தி ஸ்டேஜ். ஐ கேம் டு மமாங்கம் மூவி த்ரூ அன் ஆடிஷன் விச் வாஸ் ஹெல்ட் இன் மை கலரி. I was studying Kalari since my 5th age. I am so grateful to producer Venu sir for letting me and supporting me to be a part of this film. I thank him and his family for everything that he had done to me, And Mammootty sir supported me and gave me a lot of confidence while I was acting. And he told me to take daily push-ups on the set to maintain my body throughout the film. And I thank him for his precious advices which was given to me. Thank you, sir. And Padmakumar sir supported me and gave me a lot of confidence and
ஆல்சோ அட்வைசஸ் வைல் ஐ வாஸ் ஆக்டிங். ஐ தேங்க் ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அலாட். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் மமங்கம் மூவி இன் தியேட்டர் வித் யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ. எல்லோருக்கும் நமஸ்காரம். மன்னிச்சுடுங்க, எனக்கு அவ்வளோ தமிழ் ஃப்ளூவெண்ட்டாக வராது. என்ன நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் படம், நான் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் பேக் நான் வந்து கிரீன் பார்க்கில் தங்குறேன். ஸோ அங்கே தான் லாபியில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நான் கொடுத்தேன். ஸோ ஆஃப்டர் 8 இயர்ஸ் என்னோடய கரியரில் வந்து இவ்வளோ பெரிய ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதோடய ப்ரொமோஷனுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஐ ஃபெல்ட் அ வெரி நொஸ்டாலஜியா ஹேப்பனிங் வித் மீ. கொஞ்சம் டீட்டெயிலாக பேச மாட்டேன், சின்னதாக சொல்கிறேன். ஃபியூ ரீசன்ஸ் வை ஐ சோஸ் டு டூ மாமங்கம் ப்ரிசைஸ்லி பிகாஸ் என்னோடய ஃபேவரட் டிரெக்டர் பத்ம பப்பேட்டன் தான் இந்த படம் டிரெக்ட் பண்ணுறாரு, என்னோடய அண்ணா மாதிரி. த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் மீ வை ஐ பிகேம் பார்ட் ஆஃப் மாமங்கம் இஸ் பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் மாமுக்கா. என்னோடய ஃபஸ்ட்டு படம் மலையாளத்தில் இல்லை, என்னோடய ஃபஸ்ட் டைம் என்னோடய பேர் வந்து ஸ்க்ரீன்லாம் பார்க்கும்போது, அது தோ ஐ டிட் மை தமிழ் படம் ஃபஸ்ட்டு, பட் அது ரிலீஸ் ஆகுது என்னோடய தேர்ட் படம் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ வித் மம்முக்கா ஐ ஸ்டார்டட் மை ஃபில்ம் கரியர் அண்ட் ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிம். ஹீ இஸ் ஆல்சோ லைக் மை எல்டர் பிரதர். எப்போவே ஹீஸ் பீன் கைடிங் மீ ஆல் த்ரூ அவுட் மை கரியர் அண்ட் வென் சச் அ இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் கேம், இவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது தெர் வாஸ் நோ ரீசன் ஃபார் மீ டு சே நோ. ஐ எம் கிளாட் தேட் a movie that represents the entire Malayalam industry in such a big platform throughout India, naal language release agapodu, and I'm part of it, and I'm so glad that I could be a part of it, because in the padathoda producer I got to know him very later on. Personally, in my opinion, he is a visionary, because Mamangam is a huge project in terms of canvas coming from Malayalam. It's huge, so to take up such kind of a project and to bring it in front of everyone, it takes a lot of gut and it takes a lot of vision. And like Shankar, my friend, said, so you need a leader, because evlo periya project pannumbodhu you need a face that can be sold across the nation and outside the nation as on an international level. I don't think as of now there is a replacement. So I'm very glad that mamukka sendu இந்த படத்தில் எனக்கு ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். படம் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் தியேட்டர் போய் பார்க்க, அஃப்கோர்ஸ் யூ வில், பட் நீங்கள் தியேட்டர் போய் தானே பார்க்கணும். அண்ட் சப்போர்ட் த மூவி அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அப் வித் இன் அ லார்ஜ் நம்பர், பிகாஸ் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் தேட் த மூவி இஸ் பீன் மச் அப்ரிஷியேட்டட். இந்த படம் தமிழிலும் வரும், அஃப்கோர்ஸ் இட் இஸ், பட் ஐ ஹோப் யூ வில் லைக் இட் அண்ட் யூ வில் சப்போர்ட் த மூவி. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. First of all, I would like to tell everyone here that how Mamangam, this really big film, happened to me. So last year, while I was doing my second show for Star Plus named as Ikkyavan, I got a call from Vivek saying that this really big Malayalam film is happening and we want you to meet the director and give an audition. So I met the director, gave an audition, and that's how Unni Maya happened to me, the character which I'm playing in Mamangam. Unni Maya is a very, very beautiful character, and I get to do so much with my debut in South. So with my debut in Malayalam industry and the biggest Malayalam film ever being made, which is the first Malayalam film also going national, being released in 4 languages, which is Tamil, Telugu, Hindi and Malayalam. So I don't think I can, and that too opposite Mamukka. So I don't think there can be a better debut for me. And coming from a sports background, I'm from North India, I'm from Delhi. And Vivek told me that, you know, we're looking for a girl who has a physique like you, who can do action, who can do dance. And also they needed an actor. So as you've already seen, I've performed on this beautiful song, Mukuti, sung by Shreya Ghoshal. And I'm not a classical dancer, to be honest, but yes, could manage it somehow. And also there are fight sequences which I did with Yagarajan sir, who is from Chennai, and it was wonderful experience working with him. Also, I would like to thank Venu sir to have a vision to give the leading character, this so important character of Unni Maya, to a debutant. That too in such a big film, they could have easily, you know, gone for an experienced actor who is from South, but he had some trust and faith in me, and then he thought that I can
pull off the role. The team had faith in me, and hence we have come today, wherein, you know, very soon the film is going to release on the 12th of December. I would like to thank everyone sitting here, from Vivek to Shankar sir to Ram sir. I've recently saw Perambu, and so it's a beautiful film. And I would like to thank Puppetin for making me act, and for making me act in such a beautiful and subtle way, to be patient enough to come and explain me entire scene. I would like to thank Ullas sitting here with my dialogues. He really helped me out. Thank you so much, Mamuka. It was wonderful working with you, and it's a great pleasure that I'm making my debut with a legend. He's been really kind. And I would like to also thank Mamuka, because he's been nominated for 3 films for Best Actor category and 3 different languages. And all the 3 films I've seen, Madhur Raja, Perambu, and also Yatra. Yes. So congratulations, Mamuka. And thank you to my entire team of actors here sitting, Inya, Unni, Achu. Thank you so much, Kamal Kanan sir. Thank you so much for making me look the way I look. And thank you so much. I request everybody to experience Mamangam only on big screens, because it is a film, a journey worth to be seen on big screen only in theatres. Thank you so much, and we really need your wishes and your good luck. Thank you so much. Naalu language la padam pannaradhu oru aasai ingirudhu nalladhu, but it is practically very difficult and hard. ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு, இது வரைக்கும் நம்ம ஆர்வம் மலையாள இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் பண்ணதில்லை. அதனாலேயே அது நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம போகாத ஜேர்னி. அண்ட் வை ஐ சே த ப்ரொடியூசர் இஸ் ஆல்வேஸ் த ஹீரோ இன் சச் அ ஃபிலிம் இஸ் பிகாஸ் மலையாள பொறுத்த வரைக்கும் சின்ன இண்டஸ்ட்ரி, தமிழ் தெலுங்கு மாதிரி மார்க்கெட் கிடையாது. இருக்கிறது கேரளா ப்ளஸ் லிட்டில் பிட் மிடில் ஈஸ்ட் மார்க்கெட் மட்டும்தான், கல்ஃப் மார்க்கெட் மட்டும்தான். அப்போ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும், என்ன வரும், நமக்கு ஒரு தைரியத்தில் வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தட் இஸ் வை ஆல்வேஸ் சே இந்த மாதிரி படங்களுக்கு எப்பவுமே ப்ரொடியூசர் தான் ஹீரோ, பிகாஸ் ஹீ எஸ்பெஷலி ஃப்ரம் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி லைக் மலையாளம். வேணு சார் இஸ் நாட் ஹியர், வி ரியலி மிஸ் ஹிம், பிகாஸ் எங்களை எல்லாரோடையும் அவர் தான் இங்கே இருக்க வேண்டிய பர்சன். பட் ஏதாவது சான்ஸ் இருந்தால் வந்திருப்பார். ஸோ ஐ அப்பாலஜைஸ் ஃபோர் தட். மாமாங்கம்ங்கிறது ஒரு ரிலீஜியஸ் கல்ச்சரல் ட்ரேட் ஃபெஸ்டிவல். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் அதில் வரும், என்னோடய தமிழ் அவ்வளோ பியூர் கிடையாது. எஸ்பெஷலி ராம் சார் இருக்கும்போது தமிழ் பேசுகிறதே கொஞ்சம் தைரியம் வேணும். ஸோ மாமாங்கம்ங்கிறது ஒரு ரிலீஜியஸ் ட்ரேட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். ஆக்சுவல் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் தேர் வென் இட் ஸ்டார்டட், பட் 800 AD ரெக்கார்ட்ஸ் இருக்குது. சேர்மான் பெருமாள், வென் ஹீ வாஸ் ரூலிங் கேரளா, யூஸ் டு ஹோஸ்ட் மாமாங்கம். த என்டையர் வேர்ல்டு யூஸ் டு கம் ஃபார் மாமாங்கம். இட் யூஸ் டு ஹேப்பன் ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ். பாரதப்புழாங்கிற ரிவரோட பேங்க்ஸில், பாரதப்புழா யூஸ் டு பி கால்ட் அஸ் த கங்கா ஆஃப் சவுத் இந்தியா, மாமாங்கம் யூஸ் டு பி ஹெல்ட். ஸோ வாட் ஸ்டார்டட் அஸ் அ ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் slowly became a trade cultural festival. Arabs would come with their horses, Chinese would come with silk, and it became a huge fair where the world used to come together. And romba prestigious ana oru festival la adu amainjathu. So Chairman Perumal Islam convert panni Mecca poitaru. So Kerala, the patronage of Mamangam fell into smaller kingdoms. இவென்ச்சுவலி அது வந்து வள்ளுவநாடுங்கிற ஒரு கிங்டத்தோடு ராஜா வந்து மாமாங்கம் ஹோல்டு பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வந்தது இந்த 14th century. அவர் அந்த ஃபங்க்ஷன் ஹோல்ட் பண்ணும்போது கேலிக்கெட்டில் ஜாமோரின்ங்கிற இன்னொரு கிங் கேம் அப். அண்ட் சாமுதிரி மலையாளத்தில் ஜாமோரின் டிட் அ லாட் ஆஃப் ட்ரேட் வித் த அரப்ஸ், அண்ட் ஹி அக்வயர்ட் அ லாட் ஆஃப் மணி அண்ட் அ லாட் ஆஃப் மிலிட்ரி பவர். ஸோ அந்த பவரை வச்சு ஹி எக்ஸ்பேண்டட் ஹிஸ் கிங்டம். ஆனால் அவருக்கு இந்த மாமாங்கம்ங்கிற ஃபெஸ்டிவல் ஹோல்டு பண்ணுற ஒரு சின்ன ராஜா, அந்த திருநாவாயாங்கிற ஒரு இடம் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த பாரதப்புழா, மாமாங்கம் ஹோல்டு பண்ணினா அதுலேருந்து வர ரெஸ்பெக்ட் வந்து வேறொரு லெவல்ங்கிற ஒரு ரியலைசேஷன் இருந்ததுனால ஹீ கில்ஸ் த கிங் ஆஃப் வல்லோநாட் பை ட்ரெச்சரி அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஹோஸ்டிங் மாமாங்கம். திஸ் ஹேப்பன்ட் அரவுண்ட் த 14th century.
அண்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 300 years, 300, 350 years, சாமுத்ரி ஹோஸ்டட் த மாமாங்கம். ஹி வாஸ் த பேட்ரன் ஆஃப் த மாமாங்கம். பட் ஆல் த ஸ்மால் கிங்டம்ஸ் யூஸ் டு சென்ட் அடிமை கொடிங்கிற மாதிரி ஆக்செப்டிங் த சுப்ரீமசி ஆஃப் த சாமுத்ரி. ஆனால் வள்ளுவநாடு மட்டும் இந்த அடிமைக்கொடி அனுப்பாமல் அவங்க அங்கே இருக்கிற ஒரு 4 ஃபேமிலியிலேருந்து வாரியர்ஸ் யூஸ் டு கோ. ஸோ இந்த நிலபாடு தராங்கிற ஒரு போடியத்து மேலே நீங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, வென் த சாமுத்ரி யூஸ் டு ஸ்டாண்ட், பீப்புள் ஃப்ரம் வள்ளுவநாடு யூஸ் டு கம் அண்ட் சே தட் வி டோன்ட் ஆக்செப்ட் யுவர் சுப்ரீமசி அண்ட் தே யூஸ் டு ட்ரை டு கில் த சாமுத்ரி. சாமுத்ரிஸ் ஆர்மிஸ் வாஸ் இன் தௌசண்ட்ஸ். ஹி ஹேட் அ ஹியூஜ் 10,000 ஆர்மி. பட் தி பீப்புள் யூஸ் டு கம் ஃப்ரம் வள்ளுவநாடு இன் 40-50 அண்ட் ஆல் ஆஃப் தம் யூஸ் டு கெட் கில்ட். திஸ் ட்ரெடிஷன் கண்டினியூட் ஃபார் ஆல்மோஸ்ட் 300 years. அண்ட் இன் 1695 த்ரீ பீப்புள், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஏ த்ரீ பீப்புள் வென் டு மாமாங்கம். ஒன் வாஸ் அ பாய் கால் மொயின், அ 27-year-old பாய் called Chandrothu Panikkar, which is the character played by Unni Mugundan, and a 12-year-old boy called Chanduni. So that is the character Achyudhan is playing. So in the 300-350 varsha history of Mamangathila, in the Samudriyodu closest ponadu, the warrior who reached the closest to the Samudri was Chanduni, which is a true character from history. மமுக்கா பிளேஸ் 3 ரோல்ஸ் இந்த ஃபிலிம், வெரி மிஸ்டீரியஸ் கேரக்டர். அந்த சஸ்பென்ஸ் நாம் இன்னும் ரிவீல் பண்ணலை. இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல் வித் 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் டு த கேரக்டர். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யூ வில் சி இன் த தியேட்டர். ஸோ திஸ் இஸ் அ ஹிஸ்ட்ரி. எனக்கு அந்த பேக்ரவுண்ட் இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சங்கர் வில் பி த ஜட்ஜ் டு கரெக்ட். ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் இட் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசலாங்கிறனால. பேசிக்கலி மமுக்கா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், such films, even if they are made in Kerala, in Malayalam, Kerala la mattum and the audience paapanga, ana Kerala oda history, India oda history kuda, ana Tamil la nama matha language la panna tha oru chance for other people to see the film. So that is why we are making this effort, and in that effort media's role is most important, because in the mari oru padam irukku adu oru history, actual history adle irukku engiradhu audience ku reach aganum, andha padam paakkaradhukku oru interest generate aganumna unga role is most important. So request you all to support us. Thanks a lot. And I would like to also thank Ram sir here, because this audience, because out of sheer love and affection for Mamuka, he has written the dialogues for this film. So that is something I would like to really thank in this audience. Thank you. Thank you very much. Malayalathe poruthavarikkum indha maari oru padam nareya sambhavikkiradilla, nareya illa. It's a rare experience. മലയാളത്തിലെ അല്ല സൗത്ത് ഇന്ത്യൻ ലാംഗ്വേജിൽ തന്നെ നിറയെ വർഷത്തിലെ ഒരു വർഷത്തിൽ രണ്ട് വർഷത്തിൽ ഒരു പാട്ട് തന്നെ ഇന്നമാതിരി ഒരു പടം നടക്കും. അന്തമാതിരി ഒരു പടം പണ്ട വായ്പ കിടച്ചാൽ ഞാൻ വലിയ പെരിയ ഹാപ്പിയായിരിക്കും, രൂപ ലക്കായിരിക്കും. നിറയെ പേർക്ക് നന്ദി സൊല്ലണം. എസ്പെഷ്യലി മമ്മുക്കയുടെ ഒരു സപ്പോർട്ട് ഇല്ലാമ്മ ഇന്നമാതിരി ഒരു പടം പണിയെടുക്ക മുടിയാതെ. അതേമാതിരി നമ്മൾ പ്രൊഡ്യൂസർ വേണു സാർ, വേണുസാർമാരി എന്തമാതിരി ഒരു സിനിമയുടെ പാഷൻ ഇല്ല, പാഷനോടെ സിനിമ ലൈഫിലെ കൊണ്ട് നടക്കുന്ന ഒരാളില്ലാമ്മ ഇന്നമാതിരി ഒരു സിനിമ പ്രൊഡ്യൂസ് പണ മുടിയാത്. അതേമാതിരി എല്ലാവരുമേ, ഇപ്പോൾ ശങ്കർ ഇരിക്കും, ഇതിനോട് ആക്ട് പണിയർ എല്ലാവരുമേ, ഇപ്പോൾ കൂടെ വർക്ക് പണ ടെക്നീഷ്യൻസ് എല്ലാവർക്കും നന്ദി ചൊല്ല വേണ്ടിയിരിക്കുക. അതോടെ ഇന്നമാതിരി ഒരു പടം തമിഴില് വേറെ തമിഴിലെ എൻ പേരിൽ എന്ത പടം പണ്ടെന്ന് അത് റാം സാർക്ക് നന്ദി ചൊല്ലണം. അവിടെ മനോ അഴക അവർ ഈ തമിഴ് പടം ഡബ്ബിംഗ് പണി വെച്ചിരിക്കാറ്. അവർ ഡബ്ബിംഗ് പാത്ത് ഇത് തമിഴിലെ പണിയിട്ട് മലയാളത്തിലെ ഡബ് പണി, സോറി തമിഴിലെ ഒറിജിനലാ പണിയിട്ട് മലയാളം ഡബ് പണിമാരി ഇരിക്കുക എന്ന് കൂടെ നാസ് പറഞ്ഞു. അന്തമാതിരി മനോഹര അഴക അവർ പണിയിരിക്കാറ്. സോ താങ്ക്സ് ടു എവ്രി വൺ. നല്ല പടങ്ങളെയെല്ലാം തമിഴ് ഇൻഡസ്ട്രി നല്ല വെൽക്കം പണിയിരിക്കാങ്ക. അന്തമാതിരി ഇന്ന പടത്തെയും നല്ല വരും നനക്കറേ. ഐ എം ആക്ച്വലി ഹംബിൾ ടു സ്റ്റാൻഡ് ഹിയർ ഇൻ ഫ്രണ്ട് ഓഫ് ദിസ് ഓഡിയൻസ് ഹു റെപ്രസെൻ്റ് എ ഹ്യൂജ് ഇൻഡസ്ട്രി വിച്ച് ബോസ് ഓഫ് ബിഗ് ഫിലിംസ്. I'm sorry that I can't speak in Tamil, but most of what I want to say has been spoken and seen by most of you. Like, you have seen the trailers, you have seen the what the film all stands about, and it's been explained quite well by the speakers who shared their mind. But let me be very honest with you, my part in this film is
it's very technical at the same time, you know, like every one of us has vision about a history and the places that you come from. But for a person like me, for a film of this scale to happen, somebody needs to have a larger vision. And for me, basically, it is none other than Sri Mamuka. Because people can write their imagination on their onto their paper, or they can imagine huge things. But to make it materialize, money is not enough. Technically, yes, you need money to produce a film. But there needs to be a leader from your industry to identify and also show us a window that such films are possible, and not only restraining to a particular language, as Ram sir rightly said, before Kerala was made, before boundaries were drawn, we had a pan Dravidian state, and that explains why after many years later, when geographically we were divided into Kerala, Tamil Nadu, Karnataka or Telugu, and I mean like Andhra or whatever, we had a common identity, and people used to all over from the world come and flock together as a oneness. So basically, as an actor and also as a person much keen in history and also our culture, Mamuka as an very as a person, as an artist with integrity, has found that, of course, yes, our small state can also tell an international tale. So this is an attempt by a group of artists led by Sri M. Padmakumar. More than 1,000 artists under him crafted for more than 8 to 9 months, laboriously strived to go together to achieve this kind of a goal, to bring it to the larger screen with a larger vision. And if it was not for Mamuka, it would have been very difficult to make it happen, because he is one person who has really spearheaded our industry to a pan-national interest. So we all from that state look forward to December 12th, when this film reaches to your eyes and also through other languages to the conscience of the world. So I hope somebody will translate this at some point of time to the fullest of its meaning. I think Mamuka himself could be the right person while he's speaking. But then I look forward to, and also thank you for being present here to be the mouthpiece. And also after ஒரு பாகுபலி முடிச்சு ஒரு 4 மாதத்தில் வேணு சார் ஃபோன் பண்ணார் அபவுட் மாமாங்கம் ப்ராஜெக்ட் பற்றி. மம்முடி சார் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் 2050 ஷார்ட் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இந்த படத்தில், 2050 ஷார்ட்டில் இப்போது ஒரு பாகுபலி எடுத்துங்க, ஆர்எஃப்சியில் ஒரு செட் போட்டோம், 12 ஏக்கர் செட்டு, அதை விரிவுபடுத்துறது என்னோடய வேலை. இவங்க 18 ஏக்கர் செட்டு எடுத்துட்டு ஃபுல்லாக செட் போட்டாங்க. விரிவுபடுத்துறதுக்கு டிஜிட்டலி ஹவு கேன் ஏபிள் டு எக்ஸ்பேண்ட் அப்படின்ற விஷயத்துக்கே இடம் கொடுக்கல ஆர்ட் டைரக்டர். ஸ்டில் இட் இஸ் 2050 ஷார்ட்ஸ். இட் இஸ் அ கிரேட் ஃபில்ம் டு ஒர்க் இன். அண்ட் ஆஃப்டர் திருபுகலான் முட்டி சார் கூட ஒர்க் பண்ணுற செகண்ட் ஃபில்ம் எனக்கு. பப்பன் சார் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பழக்கம்தான் மலையாளம் பொறுத்த வரைக்கும். அனதர் திங், இதில் என்ன பண்ணோம் டிஃப்ரெண்ட்டாக, என்னோடய சைட் மட்டும்தான் நான் ரொம்ப பேச முடியும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் டைம் எடிட் லாக் பண்ணிவிட்டு நார்மலாக சீன் வைஸ் தான் நம்ம விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு போவோம். இப்போது அதிகமாக சீன் ஒர்க் பண்ண படம் சாகு, கிட்டத்தட்ட 83 சீனு விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு. அப்புறம் சைரா நரசிம்மரெட்டி 66 சீனு விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு. ஐ மீன் இதில் வந்து சீன் வைஸ் நான் போகலை.
எடிட்டர் சார் என்ன பண்ணார், ஒரு நல்ல விஷயம், ரீல் வைஸ் எனக்கு பிரிச்சிட்டார். ஸோ எனக்கு தெரியும் 8 ரீல் இருக்குது, 8 ரீலில் இவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ வேணு சார் கிளியராக, ப்ரொடியூசர் வேணு சார் கிளியராக சொல்லிட்டார், இப்போ அண்டர்லைன் பண்ணிக்கோ, ரிலீஸ் டேட் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹாவ் டு சூஸ் ஸ்டுடியோஸ் டு ஒர்க் அலாங் வித் மீ பேஸ்ட் ஆன் திஸ் 8 ரீல்ஸ். ஸோ இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை கேரியர். நான் வந்து என்னோடய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் வரும்போது 1989, பிசி அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, சில்கன் கிராஃபிக்ஸ் டைம்லேருந்து வந்து. ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீல் வைஸ் எனக்கு கொடுத்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த இது. தேங்க்ஸ் சார், எடிட்டர் சார், இட் மேக் மை லைஃப் வெரி ஈஸி. இன்ஃபேக்ட் லாஸ்ட்டில் வந்து டிஏ எப்போ ரொம்ப ரொம்ப யூஸ் ஆச்சு, ஐ மீன் டெக்னிக்கலி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது இந்த விஷயம். செகண்ட் திங், நிறைய பேர் பாகுபலியை கம்பேர் பண்ணுறாங்க. பாகுபலி, எஸ், இட்ஸ் அ பீரியட் ஃபேண்டசி ஃபில்ம், இது அ பீரியட் ரியல் லைஃப் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி. வி ஹாவ் அ கிளான், வேரியர் கிளானை பற்றி, ஐ மீன் இன் மலையாளம் ஸ்டைலில் சொல்கிற ஒரு ஸ்டோரி. இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபில்ம், நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் யூ வில் என்ஜாய் இட், யூ வில் என்ஜாய் இட் லைக் எனி திங். தென் தேங்க்ஸ் மம்முட்டி சார், ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் திஸ், இட் இஸ் அ கிரேட் ஹானர் டு ஒர்க் வித் யூ அகெயின். அண்ட் ராம் சார், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட்